அயர்லாந்து அணிக்கு எதிரான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரானது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஏற்கனவே இந்த தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணியானது இந்த தொடரினை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியதால் இன்றைய போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் பும்ராவிற்கு ஓய்வு கொடுக்கப்பட உள்ளது. ஏனெனில் காயத்திற்கு பிறகு தற்போது இந்திய அணிக்கு திரும்பியுள்ள பும்ரா முதல் இரண்டு போட்டிகளிலும் தனது அற்புதமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி அசத்தியிருக்கிறார். அதோடு முதல் இரண்டு போட்டிகளிலும் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய அவர் 4.87 என்கின்ற எக்கனாமியில் பந்து வீச சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் எதிர்வரும் ஆசிய கோப்பை மற்றும் 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர்களில் அவர் முக்கிய வீரராக இடம்பெற்றுள்ளதால் அவருக்கு இந்த 3வது போட்டியில் ஓய்வு அளிக்கப்படும் என்றும் தெரிகிறது. ஏனென்றால் குறுகிய இடைவேளையில் அடுத்தடுத்து போட்டிகள் விளையாடுவது அவரது உடற்தகுதியை பாதிக்கலாம் என்பதற்காக அவரது பணிச்சுமையை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிகிறது. இதன் காரணமாக இந்திய அணியை இன்றைய தினம் துவக்க வீரரான ருத்ராஜ் கெய்வாட் அவர்கள் வழிநடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சீனாவில் நடைபெறவுள்ள ஏசியன் கேம்ப்ஸ் தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக அவரே நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே சோதனை முன்னோட்டமாக இந்த போட்டியில் ருத்ராஜிற்கு கேப்டன்சி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. கட்டாயம் இந்த மாற்றம் இன்றைய போட்டியில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதால் முதல் முறையாக ருத்ராஜ் கெய்வாட் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது அயர்லாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 போட்டியானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. அதற்கான வார்ம் அப் போட்டியும் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதில் 2வது போட்டியில் அதிரடி காட்டிய நம்ம ரிங் சிங் அவர்கள் அதனை விட ஒருபடி மேலே சென்று 3வது போட்டியிலும் மரண காட்டு காட்டியுள்ளார். இவர் மட்டுமே தனி ஆளாக 25 சிக்சர்களை விளாசி சிக்சர்கள் மூலமாக மட்டுமே 139 ரன்களையும் எடுத்து உலக கிரிக்கெட் ரசிகர்களையே 1 நிமிடம் திரும்பி பார்க்க வைத்து உள்ளார். இதன் மூலம் இந்திய அணியானது அபார வெற்றியையும் பெற்றது. முன்னதாக ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் 6 வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்றுள்ளது ரசிகர்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்குவதற்கு இன்னும் 45 நாட்கள் உள்ள நிலையில் அதற்கு முன் ஆசிய கோப்பை தொடர் நடக்க உள்ளது. இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு முன் 6 நாட்கள் பயிற்சி முகாமில் இந்திய வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிலையில்தான் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி தேர்வு நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் 17 வீரர்கள் அடங்கிய இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் வேகப்பந்து வீச்சாளர்களாக நட்சத்திர வீரர் பும்ரா, சிராஜ், முகமது சமி, பிரசித் கிருஷ்ணா மற்றும் சரதுல் தாகூர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர். அதே போல இந்திய அணியின் 4வது வேகப்பந்து வீச்சாளராக ஹர்திக் பாண்டியாவும் இருக்கிறார். இலங்கையில் சில மைதானங்களில் வேகப்பந்து வீச்சிற்கான பவுன்ஸ் மற்றும் பேஸ் இருக்கும் என்பதால் வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவையாக உள்ளது. ஆனால் 6 வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவையா என்பது விவாதமாகியுள்ளது. ஏனென்றால் பும்ரா, சிராஜ் மற்றும் சமி ஆகியோரை கடந்து எந்த ஒரு வீரரும் இந்திய அணிக்குள் வருவது எளிதல்ல. ஒருவேளை இந்திய அணியின் பேட்டிங் வரிசை நீண்டதாக இருக்க வேண்டும் என்று கருதினால் பும்ரா, சமி மற்றும் சரதுல் தாகூருடன் இந்திய அணி களமிறங்கலாம். ஆனால் பிரசித் கிருஷ்ணா இந்திய அணியின் பிளேயிங் லெவலில் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பலரும் யஸ்வந்தர் சாகலை இந்திய அணியில் இணைத்திருக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள்.